Guys, Asslamu Alikum, this is Shiya, welcome to our channel. In this channel, we will see you in the Kutti Day in My Life video. We have a special person here, my sister. So, we will cover this video in the video. Let's go video. Actually, my sister is in the afternoon, so we have to prepare food for the afternoon. We have to start the food for the afternoon. We have to do ghee rice. We have to soak the basmati rice. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இத தாளிக்கிறதுக்காக நான் வந்து நெய் விட்டுருக்கேன் எப்பவுமே வந்து ghee rice க்கு வந்து நெய் வந்து நல்ல ஒரு फ्लेவர் கொடுக்கும் சோ அதனால கொஞ்சம் அதிகமா நெய் போட்டுக்கலாம் ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு நம்ம ஆனியன் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து ஆனியன் வந்து நல்ல கோல்டன் பிரவுன் ஆகற வரைக்கும் விடணும் அப்புறம் நான் ஊர்ல இருந்து வந்து ரம்பையில அது வந்து கொண்டு வந்திருந்தேன் அது பிளஸ் ஸ்பைசஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கொரியண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் Usually, I am going to வந்து இந்த தக்காளி எல்லாம் போட மாட்டேன் பட் انا வந்து இது வந்து நான் ஒரு சேனல்ல பார்த்ததா ஃபுட் ஏரியா தமிழ் அப்படினு அவங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அந்த மாதிரி ghee rice வந்து எப்படி கல்யாண வீட்ல பண்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்றத வந்து போட்டுருந்தாங்க சோ அதுக்காக வேண்டி அது மாதிரி ட்ரை பண்றேன் கொஞ்சமா தக்காளி வெட்டி போட்டு ஜிஞ்சர் garlic paste போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கலி பாத்தீங்கன்னா வந்து நல்ல மைல்டா மசிஞ்சு வரும்ல சோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கணும் அப்பதான் வந்து நமக்கு துண்டு துண்டா இல்லாம இருக்கும் இப்போ இதல வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போறோம் கோல்ட் வாட்டர் வந்து ஆட் பண்ண கூடாது கொஞ்சம் லைட்டா கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்து ஊத்துறப்ப பாத்தீங்கன்னா வந்து கரெக்ட்டா இருக்கும் சோ அதனால வந்து பிரியாணி ஆகட்டும் ghee rice ஆகட்டும் இந்த மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ண போறோம் அப்படினா வந்து எப்பவுமே தனியா கொஞ்சம் வாட்டர் எடுத்து பாயில் பண்ணி வெச்சிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இதோட வந்து தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கலாம் இதல வந்து நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ரைஸ் வந்து எப்பவுமே நாம குக்க பண்றதுக்கு மேக்ஸिमम 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சணும் அப்பதான் வந்து நமக்கு உதிரி உதிரியா கிடைக்கும் ரொம்ப சூப்பரா வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு 10 minutes நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் சிம்ல போட்டு எடுத்தீங்க அப்படினா அந்த மாதிரி பாருங்க அவ்ளோ சூப்பரா வந்திருச்சு அந்த फ्लेவரே பாத்தீங்கன்னா அவ்ளோ நல்லா இருக்கும் சோ வந்து ghee rice வந்து நம்ம நார்மலா பண்றதானே அப்படிን இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் கூட நம்ம फ्लेவர்ஃபுல்லா பண்ணோம் அப்படினா வந்து அது வந்து சேம் நம்ம மேரேஜ் வீட்ல எல்லாம் சாப்பிடுறோம்ல அதே மாதிரியே டேஸ்ட்ல இருக்கும் Actually, வரக்கூடிய தங்கச்சி யாரு அப்படினு பாத்தீங்கன்னா வந்து என்னோட கூட பிறந்த தங்கச்சி கிடையாது இங்க வந்து பழக்கமானவங்க தான் சோ இன்னைக்கு வர போறாங்க அப்படிட்டு நான் எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆறேனோ இல்லையோ பட் ஆனா என்னோட ஃபர்ஹா பாலி வந்து ரொம்ப எக்ஸைட்டா இருக்காங்க ghee rice கூட பாத்தீங்கன்னா வந்து தால்ச்சா செம்ம ஒரு காம்பினேஷன் அத ஊத்தி சாப்பிறப்ப பாத்தீங்கன்னா அவ்ளோ டேஸ்டா இருக்கும் சோ அதனால தால்ச்சா ரெடி ஆயிட்டு இருக்கு மட்டன் போட்டு Plus, வந்து ஸ்வீட்காக நான் வந்து பைனாப்பிள் கேசரி பண்ணிருக்கேன் நல்ல நெய் போட்டு பார்க்கவே அவ்ளோ டெம்ட்டிங்கா இருக்கு இது பாத்தீங்கன்னா வந்து சைடு டிஷ்காக என்ன பண்ணிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா சிக்கன்ல வந்து மஞ்சூரியன் மாதிரி பண்ணிருக்கேன் கேப்சிகம்லாம் போட்டு செம்ம டேஸ்டா இருந்து இப்போ சூப்பரா வந்து நம்ம லஞ்ச் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டோம் என்னோட சிஸ்டர் பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து குக்க பண்ணிட்டு இருக்கும்போதே வந்துட்டாங்க சோ அவங்க கிட்ட பேசிட்டே அப்படியே நான் வந்து குக்க பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபைனலி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படினு சாப்பிட உட்கார்ந்துட்டோம் இந்த ghee rice வந்து அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு அதுல வந்து நல்ல மட்டன் உருளைக்கிழங்கலாம் போட்டு தால்ச்சா பிளஸ் வந்து சிக்கன் மஞ்சூரியன் எல்லாம் வச்சு சாப்பிட்டு அவ்ளோ டேஸ்டா இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சு பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் ஸ்வீட் வச்சாலும் பசங்களுக்கு ஐஸ்கிரீம் தான் ஃபர்ஸ்ட் சோ அதனால வந்து நல்ல ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வச்சு ஆளுக்கு ஒவ்வொரு பவுல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிட்டே இருந்தோம் இது மாதிரி அவுட் சைட் கண்ட்ரீஸ்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து யாராவது நம்ம வீட்டுக்கு விசிட் பண்ணாலோ இல்லாட்டி நம்ம யாருக்கா வீட்டுக்கு போனாலோ அப்படின்னா அந்த மைண்ட் செட்டே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும்
ஸோ வந்து குட்டி பொண்ணு வேற தூங்கிட்டா, ஸோ அப்படி உட்காந்து பேசிட்டே இருந்தோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எழுந்திரிச்சாச்சு. ஆனால் வந்து இப்போ கர்ஃபியூ இருக்கிறதுனால மேக்ஸிமம் நம்ம 5:30 வந்து அவங்க வீட்டுக்கு போயிடணும். ஸோ அதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரெடி ஆகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மனசே இல்ல, பட் ஆனா டைம் இப்படி இருக்குது. இல்ல அப்படின்னா வந்து நைட் எல்லாம் அழகா உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கலாம். பட் ஆனா வந்து இங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து ஏர்லியராகவே கிளம்பிட்டாங்க. 5 to 5:30 பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரிதான் இருக்கு, எந்த ஒரு ரஷ்ஷுமே இல்லை. பாத்தீங்கன்னா வந்து அவங்க வரக்கூடிய சமயத்துல என்னோட பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி ரிலேட்டடான திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி கிளே, அப்புறம் ட்ராயிங் பென்சில் அந்த மாதிரி. ஸோ என்னோடய ரெண்டு பொண்ணுங்களுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட்டட். ரெண்டு பேருமே வந்து அதை வச்சு சூப்பராக ட்ராயிங் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போவே பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் ஒரு 6:30 இருக்கும். ஒரு ரெசிபி செய்ய ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வேண்டி இன்றைக்கி வந்து சாக்லேட் பாம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரெசிபி ஒன்றும் இல்லை. ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்காக வேண்டி நான் வந்து சாக்லேட் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். இதுக்கு வந்து நீங்கள் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கலாம், நான் வந்து டெய்ரி மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாக்லேட் பாம் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்டில் பயங்கர ஃபேமஸ், எல்லாருமே வந்து போட்டு சாப்பிட்ட மாதிரிலாம் வந்து இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் வந்து இங்கே வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அதுக்காக வேண்டி தான் ஓகே வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா வந்து சாக்லேட் எல்லாத்தையும் நல்லா மெல்ட் பண்ணணும். மைக்ரோவேவ் யூஸ் பண்ணக்கூடாது, டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு மேலே சாக்லேட் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதோட நம்ம வந்து கோக்கனட் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், 1 tsp. இல்லை அப்படின்னா வந்து நம்ம அன்சால்டட் பட்டர் இருந்துச்சுன்னா அதில் கூட ஒரு சின்ன பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து சாக்லேட்டோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸனாக நம்ம குக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாக்லேட் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம பலூன் வைக்கிறப்போ வந்து கரெக்டாக செட் ஆகிட்டு நிற்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி மாதிரி நம்ம வந்து வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பலூன் எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பலூன் இல்லாமல் இந்த மாதிரி வாட்டர் பலூன் ஒன்று இல்லை அதை எடுத்திருக்கேன். அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஊதி எடுத்து வச்சுருக்கேன். இது தாங்க என்னோடய ஃப்ளாப் ரெசிபி வர்றதுக்கு மெயின் ரீசன். பிகாஸ் வந்து இதுக்கு நார்மல் பலூன் வைக்கணும், இல்லை அப்படின்னா வந்து நல்லா கத்தி பவுலில் வைக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி லைட் பலூனில் வச்சனால எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வரவே இல்லை. சாக்லேட் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வந்து பொட்டிரும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதில் தான் இருந்துச்சு, பயங்கர ஃப்ளாப்பாக போச்சு. வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் பண்ணும்போதும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த பலூன் வந்து சரியில்லை அப்படின்றப்போ நான் ஒன்ஸ் அப்படியே விட்டுருக்கலாம், பட் இருந்தாலும் ஓகே ஒரு வேளை சரியாக வந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணலாம் தான் பண்ணினேன். பட் ஆனால் வந்து சுத்தமாக சரியாக வரல. அளவுக்கு பர்ஃபெக்டாக வராட்டாலுமே கூட ஓகே கொஞ்சமாவது நம்ம ஃப்ரீசரை வச்சு செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் சுத்தமாகவே வரல. ஸோ நீங்கள் ஒருவேளை சாக்லேட் பாம்ஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா தயவு செய்து இந்த பலூன் யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் பலூனாக இருந்தாலே அது ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் நான் இந்த பலூனில் பண்ணது ரொம்பவே சுத்தமாக வந்துச்சு. ஸோ அதனால் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த பவுல் மாதிரி அந்த டைப்பெல்லாம் விட்டுட்டு இதிலே வந்து நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் ப்ளஸ் வந்து வேஃபர்ஸ் எல்லாத்தையும் வச்சு சூப்பராக சர்வ் பண்ணி ஒரு புது ரகமான ஒரு டிஷ்ஷை வந்து கொடுத்துட்டேன் பசங்களுக்கு. வந்து நம்ம ஏதாவது ஒரு டிசர்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்னா வந்து நான் அன்றைக்கி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சிஸ்லிங் ப்ரௌனி வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அதுவே ஏதாவது ஒரு ஷாப்பில் தான் கிடச்சிது. ஸோ அதனால் வந்து இந்த சாக்லேட் பாம் இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் போய் ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது எனக்கு அது சாப்பிட்ணும் அப்படின்ட்டு.
இப்போ சூப்பரான வேஃபர்ஸ்லாம் வச்சு பசங்களுக்கு நான் ஒரு புதுசாக டிஷ் ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. இதுதான் வந்து என்னோடய ஃப்ளவர் ரெசிபி. இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோதாங்க. நான் ஏன் இந்த ஃப்ளவர் ரெசிபி வீடியோ ஆட் பண்ணேன் அப்படின்னா வந்து எப்போவுமே நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து 100% பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு கிடையாது. ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சொதப்ப தான் செய்யணும். அப்படி சொதப்புனா தான் வந்து நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கிறதா அர்த்தம். ஸோ அதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணேன், அதை வந்து உங்கள்கிட்ட ஓப்பனாகவே காணிச்சிட்டேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுறப்போ வந்து இந்த மிஸ்டேக் வராது அப்படின்றதுக்காக வேண்டி தான் இதை ஷூட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஹாப்பி மம்ஷியா. பாய், டேக் கேர், அஸ்லாமு அலைக்கும்.